Hi friends, welcome back to Jai Cooking Sheila. இங்க நம்ம பார்க்க போறது சூப்பரான ஹெல்தியான முருங்கைக்கீரை கூட்டு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்கீரை கூட்டுக்கு இப்ப நம்ம ஒரு டம்ளர் சிறுபருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ண பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய், நம்ம 4 பச்சை மிளகாய் இல்ல 5 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படியே குக்கர்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப முருங்கைக்கீரை கூட்டுக்கு நம்ம 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை நான் லைட்டா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப எண்ணெயில வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை கூட்டு நீங்க இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் லைட்டா ஒரே ஒரு வேக்காடு வேக வச்சு எண்ணெயில வதக்கிறேன். ஏன்னா எண்ணெயில வெறுமா நம்ம வதக்கணும்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை நல்லா சாஃப்டா வதுற அப்பா இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும் அப்படியே முருங்கைக்கீரை. நான் அதனாலதான் லைட்டா வேக வச்சு எண்ணெயில வதக்குறேன். இப்ப நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். லைட்டா வேக வச்சு இது மாதிரி நான் எண்ணெயில சேர்த்து வதக்கும் போது நல்லா இருக்கும் கீரை. வெறுமா நம்ம எண்ணெயில போட்டு வதக்கணும்னா கீரை வேகாது, இப்ப நம்ம பருப்பு கூட்டம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. 1 கப் நான் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன், 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கூட்டுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளியும், 1 பூண்டு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்ப பருப்பு நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சாச்சு. இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கிளறிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை கூட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கூட்டுக்கு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் லைட்டாக கொஞ்சமாக சீரகம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். 1-2 தேங்காய் பார்த்த அளவு போதும். முருங்கைக்கீரை கூட்டுக்கு நம்ம தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா நம்மளுக்கு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா குழையாயிடும். கீரை கூட்டுக்கு நம்ம கீரை தான் அதிகமாக சேர்த்துருக்கணும். 1 பங்கு நம்ம பருப்பு சேர்த்தா 2 பங்கு முருங்கைக்கீரை சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து சாதத்தில் நம்ம கலரி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.